கொரோனாவுக்காக வந்து இந்திய அரசும் சரி தமிழக அரசும் சரி நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு விதம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஜெனரேட் பண்றதுக்கான வெப்சைட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில விழிப்புணர்வுக்காக மட்டும் தான். சோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் நீங்க ஜெனரேட் பண்றது மூலமா வந்து அத விழிப்புணர்வு நிறைய பேருக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு இதே போல சர்டிஃபிகேட் வேணும் அப்படினா சோ இந்த வீடியோ முழுசா பாருங்க. இது எப்படி ஜெனரேட் பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த வெப்சைட். ஸோ வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். பிளெட்ஜ் டு ஸ்டே ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸோ டேக் பிளெட்ஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். இது எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணணும். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நேம் என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மெயிலாக ஃபீமேலான்னு என்ட்ரி பண்ணணும். டேட் ஆஃப் பர்த், பின்கோடு, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு ஸோ கீழே இருக்கிற பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபார் லாங்குவேஜ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து கேட்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணி என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் கொடுங்க, ஹிந்தி வேணும்னா இங்கிலீஷ் கொடுங்க. ஸோ இங்கிலீஷ் கொடுத்துட்டு நான் வந்து ரீடு பிளட்ஜ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ 21 days லாக்டவுன் ரூல்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் கவர்மெண்ட் படி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மை பிளட்ஜ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வந்திருக்கும். அதை என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே அட் ஹோம் சேவ் லீவ் பிளட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. என்னோடய நேம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கும் வந்து அனுப்பிக்கலாம். அதே போல் வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை டவுன்லோடு பண்ணிக்கலாம், பிரிண்ட்டும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்கும் ஷேர் பண்ணிக்கலாம், ட்விட்டர்லேயும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ கொரோனா சம்மந்தமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக தெரியாதவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வந்து இந்த முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், ஸோ உங்களோட ஜெண்டர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், சிட்டி, ஸ்டேட் இதே போல் வந்து கொடுக்கணும். ஸோ அதே போல் கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க கொரோனா வைரஸ்க்காக என்னென்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. டு வாஷ் ஹேண்ட் ஆஃப்டன் வித் சோப் அண்ட் வாட்டர் ஆர் ஆல்கஹால் பேஸ்ட் ஆன் ஹேண்ட் ரப் சானிடைசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து டிக் பண்ணுறேன். ஸோ டச்சிங் ஃபேஸை வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே போல் ஷேக் ஹேண்டை அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ராவல் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வீட்லேயே இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நான் டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அண்ட் பிளட்ஜின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும்னாலும் ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ணி நீங்கள் யாருக்கு வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த ரெண்டு வெப்சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா சம்மந்தமாக வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல்லையும் இருக்குது. அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.